ஸோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கிராணி சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வெல்கம் டு விஆர் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்கேம் போடல, வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்பெஷல்னா லேர்னிங் வித் ஹெச்கே சேனல் கூட சேர்ந்து நம்ம கிராணி விளையாட போகிறோம். இப்போ ஹாய் சொல்கிறா. ஹாய் மக்களே, நான் தான் அவங்க லேர்னிங் வித் ஹெச்கே. எப்படி விளையாட போகிறோன்னு தெரில, செம பயமாக இருக்குது. பார்ப்போம் கேம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்ல வீடியோ தான் வரும். நான் ஒரு வாரம் உட்கார்ந்து எடிட் பண்ணதான் 10 லைக் போடுவாங்க. நல்லா போடுறாங்கடா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம், எவ்வளவு நல்லவங்க. கிழவனுக்கு காது கேட்காது, கிழவிக்கு கிராண்ட் கேட்கற அளவுக்கு கிராண்ட் பாஸ் கேட்காது. ஆனா நம்ம ஸ்பீடா ஓடி வருவாங்க கிழவன், அதனால அதை பத்தி பாத்துக்கணும். காது கேட்காது அவனுக்கு. நம்ம ஒரு அண்டர் டனலுக்குள்ள போகணும். தன்கர் ஏ கட்டிங் பிளேயர்டா. வெய் வெய், அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். அந்த இடத்துக்குள்ள இருக்கான்னு பாரு. ஏய் போட்டி தான்டா. எனக்கு போட்டிக்கு ஓகே, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதா. கிழவன் கஞ்சனா இருக்கான். ஏய் கிழவன் கிட்ட வர மாதிரி எனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங்கா. எனக்கு உண்டா அந்த இருக்குறோம் பட்டலே வர மாதிரி இருக்கு. அவன் இங்க இருந்து வர மாட்டான், கீழ இருந்து தான் வர போறான். ஆமா, அவ ஒரு வயல் டனலுக்குள்ள வந்து தெரியுமா, அந்த டனல்ல போய் தேடி பாரு. அதை விட நமக்கு ஸ்டன் கன் தான் இப்ப முக்கியம். எனக்கு ஒரு கன்னு கொடுத்துட்டு அப்புறம் கிழவனை போட்டு ஜாலியா இருப்பேன். இங்க பாரு ரென்ச் இருக்கு. வெப்பன் கீடா இது, எதுக்கும் ஆமா. முதல்ல ஸ்டன் கன் தான நமக்கு கம்ஃபர்ட்டபிள், ஈஸியா இருந்தா ஸ்டன் கன் தான் கம்ஃபர்ட்டபிள். புல்லட் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இது புல்லட் எங்க இருக்கு தேறணும், ரெண்டு புல்லட் சுத்தா. ஆமா, a few moments later நம்ம இங்க இருக்கோம். ஆனா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அவன் இங்க தான் இருக்கானு. கொஞ்சம் பண்ணி கன் எடுத்துட்டு போவேன். அந்த பாயில வந்து கட்டை வச்சு மண்டையில அடிக்க போறான். நம்ம ஷூட்டிங் பிராக்டீஸ் பண்ணிப்போம். அப்பா ஏய் என்னடா, அதனடா சொன்னேன், ஒண்ணு தாத்தாக்கு வச்சுக்கோ, உன்ன அந்த ஸ்பைடருக்கு வச்சுக்கோ. நீ போச்சு போ, கவலைப்படாத, ஒரு பயம் இருக்குல்ல. நீ அந்த அங்க போயிட்டு அந்த மொத அந்த அந்த சீட் போனா அந்த ஸ்பைடர் வரும், ஸ்பைடர் மாதிரி ஏதோ அத போட்டுட்டு, அது போட்டுட்டு நீ அந்த அதுக்குள்ள போய் பார்த்தனா சில வாட்டி எந்த இது இருக்கும். என்னது என்ன வருது, என்னது என்னது அங்க ஏதோ அந்த தோர்ந்து பார்த்தவே அந்த அப்பா மாதிரி இருந்துடா. No god please no no. இதானே, இத போடணுமா? இத வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம்டா. போடு. நம்ம முதல்ல ஸ்டன்கன் தான் முக்கியம். ஏன்னா கிழவன் வேற வந்துட்டானா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஆனா ஸ்டன்
இல்ல அதுக்கு பதிலா ஏதோ ஸ்பார்க் பிளக் கண்ண தூக்கி போட்டேன்டா ஸ்பார்க் பிளக் இது வந்து தூக்கி போட்டேடி ஏய் ஏய் லூஸ் பாத்து அடுத்து வந்து இந்த வந்தே போய்டோம்டா கிளம்ப கிட்ட இருந்து சேஃப்டி எடுக்கவே இல்ல Two hours later. என்ன மறைஞ்சு போயிடுவான் நான் வந்துகிட்டே இருக்கேன். ஏய் அண்ணா இதெல்லாம் முத மறியா நம்ம தான் தாத்தா கூட கிராணி கேம் ஆடுறோம். தாத்தா தான் நம்மள பத்தி பேசுறாரு. எங்க இருக்கு புல்லட்லாம் மேல தான இருக்கு புல்லட். இல்ல இல்ல ஒண்ணு இருக்கட்டும் ஒண்ணு இருக்கட்டும். அப்படிங்கறீ. ஏய் நீ எதை சாவடிச்சே இல்லையாண்ட பெட்ட? இல்லையே. ஏய் அந்த பெட்ட சாவடிச்சிட்டு உள்ள க்ரோ ஆட்டோட இடத்துல க்ரோபார் ஒட்டி இருக்குண்டா க்ரோபார் எடுத்துறலாம் இது ஒன்னு அப்படிங்கறியா இல்லல கன்னங்க போட்டு கட்டிங் பிளேயர் எடு இது முதல்ல கட்டிங் பிளேயர் இது முதல்ல பெட்ட போட்றலாம் என்ன சொல்ற நான் பெட்ட போடு சரி பெட்ட போடு ஆனா பெட்டி எங்க இருக்குன்னே தெரியல எங்க இருக்குன்னே தெரியலடா அது நீ பார்த்த உடனே ஆ வந்துருச்சு இது பாரு அது கடிச்சிருச்சுனா கிளம்ப ஓடிடுவோம் சரி இப்போ வந்து கரெக்ட்டா போடு கரெக்ட்டா தலமேல போடணுமா இல்ல எங்க போடணும் பயமாவே இருக்கு சொல்லவே இல்ல போ அத போட்டு நாம இந்த மறந்துட்டோம்டா டேய் கண்ணுறங்க தான இருக்கு மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டியடா இல்லையா அந்த கறி வந்து கிச்சன்ல இருக்குல்ல அது என்ன அது என்ன பண்ணுனே தெரியலடா அது மோஸ்ட்லி வராதுடா அது மேல குச்சி குடிக்க முடியாது கிராணில ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா அந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டே ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற ஒரு சத்தம் எனக்குறி வந்து எடுத்து அது மூஞ்சு மேல கிச்சனுக்கு போ ஒண்ணுமே இல்ல
ஏய் இந்த இது தரனே பார்க்கல. ஆமாண்டா நம்ம அங்க சேஃப்டி ஏரியா போயிரோம். எல்லாம் நம்மளோட சேஃபஸ்ட் ஏரியா தான். ஏய் இதுக்குள்ள போய் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அவங்க எதுமே இல்ல போதிக்கு. இதாலும் பாப்போம். மேல போய் பாரு ஏதா இருக்கான்னு. அங்க ஸ்டேரிங் வீலடா. ஓவர் இருக்குடா. ஸ்டேரிங் வீல் வச்சு என்ன பண்ணலாம். ஏய் ஸ்டேரிங் வீல் இப்படியேதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் போயிட்டு வரேன். பாய்.